powerful. Listen here. In a parallelogram, the base is 2 times its height. If the height is 5 cm, then the area is in a parallelogram. So you try to draw a parallelogram. The base is 2 times its height. Height is how much? 5 cm. Then base equal to 2 times its height. 2 times its height. What is the height? 5. That means 2 into 5. 2 5s are 10. So height equal to 5 cm. Base equal to 10 cm. What is the formula to find out the area of the parallelogram? Base into height. What are the datas given? Base and height. So, area equal to, area of a parallelogram equal to B into H. What is B here? 5. What is height? 10. புரியுதாடாக்கண்ணா பி என்ன கொடுத்துருக்குது பி என்னன்னு கண்டுபிடிச்சிங்க 10. வாட் இஸ் பி? 10. வாட் இஸ் ஹைட்? 5. சோ 10 இன்டு 5 யூ கேன் ரைட். 5 இன்டு 10 இட் இஸ் நாட் ராங். பட் இன் த பிளேஸ் ஆஃப் பி வாட் யூ ஹாவ் டு சப்ஸ்டிடியூட்? 10. இன் த பிளேஸ் ஆஃப் ஹைட் 5. சோ 10 5s ஆர் 50 ஸ்கொயர் சென்டிமீட்டர். புரியுதுங்களா? Height, if the height is 5 cm, base is 2 times its height. அப்படின்னு என்ன அர்த்தமா? ஹைட் 5 cm னா பேஸ் அது மாதிரி என்னது? 2 மடங்கு. 2 times. புரியுதுங்களா? 2 times னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 2 into 5 = 10 cm. அடுத்த ஏரியா கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். சரியா டாக்கண்ணா? அப்ப எது கரெக்ட் ஆன்சர்? ஓகேவா? ரைட். செவன்த் சம். ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் 64 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் என்னடா தெரியலனா ஃபுல்லா இது ஹைட் HEI. இஃப் இட்ஸ் ஹைட் இஸ் 8 cm, ஏரியா ஈக்குவல் டு 64 ஸ்கொயர் சென்டிமீட்டர். தென் ஹைட் ஈக்குவல் டு 8 cm. தென் பேஸ் ஈக்குவல் டு வாட்? Right, then base is dash. What is the formula to find out the area of the parallelogram? Parallelogram la area ku enna formula? BH. Area kuduthirukanga avanga. They have given the area of the parallelogram. What is the area of the parallelogram? 64. What is given here? Height is given. They are asking you to find out base. Height kuduthittu base kandupidikka solranga. Appa B enna panikalam? B ne vechikalam. ஹைட் இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணும்? 8 ஈக்குவல் டு 64. சோ B ஈக்குவல் டு 64 டிவைடட் பை 8. தோஸ் ஹூ நோ 8 டேபிள் யூ கேன் கேன்சல் இட் வித் ஹெல்ப் ஆஃப் 8 டேபிள். 8 டேபிள் தெரியணும், டைரக்டா 8 டேபிளையே கேன்சல் பண்ணலாம். 188, 8 8s are 64. அதர்வைஸ் 4 2s are 8. 2 டேபிள்ல பண்றோம். 3 2s are 6. 2 2s are 4. Again you are reducing with the help of 2 table. Understand? 2 2s are 4. Otherwise 4 table also you can cancel this. But for the late bloomers purpose I am taking this. கண்ணு டைரக்டாவே அடிக்கலாண்டி கண்ணு கொஞ்சம் முயற்சி செய்ய மெல்ல மலரும் மாணவர்களுக்காக இது. 1 2 is 2. Remainder 1. 12. 6 2s are 12. Then 1 2 is 2. 8 2s are 16. So 8 cm. What is the base? 8 cm. And the cancellation on the depends on your ability you can do it. Understand? அதனால 8 டேபிளையே டைரக்டா கேன்சல் பண்ணுனா கேன்சல் பண்ணுங்க, தப்பு கிடையாது. இல்ல தெரியல மிஸ் அப்படின்ட்டு இதை விடவும் கூடாது. சரியாடா கண்ணா? 8th problem. The area of the parallelogram is 144 square centimeter.
நிறைய கணக்கு செஞ்சிட்டோம். அதனால ஏரியான உடனேயே BH ன்னு தெரியும். சோ BH equal to 144 ஸ்கொயர் சென்டிமீட்டர். If its base and height are equal, base or height to equal னு சொல்லிட்டாங்க. Then the base is dash. புரியுதுங்களா? Base or height to equal ஆ இருந்துச்சு அப்படினா இங்க பாருங்க. இதுல இது ஹைட், இது என்னது பேஸ், இது ரெண்டே என்னது ஈக்குவல். இது வந்து சப்போஸ் 5 சென்டிமீட்டரா இருந்துச்சு அப்படின்னா இதுவும் எத்தனை சென்டிமீட்டரா தான் இருக்கும், 5 சென்டிமீட்டரா தான் இருக்கும். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவ் வாட் யூ ஷுட் டூ இஸ் இன் த பிளேஸ் ஆஃப் பி அண்ட் ஹெச் யூ ஹாவ் டு சப்ஸ்டிடியூட் எய்தர் ஒன் ஆஃப் திஸ். இந்த ரெண்டுல எதையாவது ஒன்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஏன்னா ரெண்டு ஈக்குவல் தானே. எந்த இதை மிஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பியை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க என்ன வார்த்தை அவங்க கேட்டிருக்காங்க, பேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப பி இன்டு இன் த பிளேஸ் ஆஃப் ஹெச் வாட் கேன் யூ சப்ஸ்டிட்யூட், ஹெச் இருக்கிற இடத்துல எதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், பியும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். புரியுதடி கண்ணு? ஏன் ஹெச்சும் பியும் ஈக்குவல், இன்னொன்னு அவங்க என்ன கேக்குறாங்க, பி தான் கேக்குறாங்க. அதனால ஹெச்சை எதால ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம், பி ஆல ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். சின்ஸ் தே ஆர் ஆஸ்கிங் பேஸ், ஹெச் இஸ் ரீப்ளேஸ் வித் பி, பேஸ். So B into B equal to 144. Understand? B into B is what? Nothing but B squared. Right? Again, B into B is what? B squared. அப்போ என்ன, B squared is 144. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், factorize method. Square root கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், factorize method. இல்ல டைரக்டா தெரியும், நான் சொல்லியிருக்கேன் 1 to 20 வரைக்கும் ஆகுது நமக்கு வந்து நம்பர்ஸ் வந்து தெளிவா தெரியணும், ஸ்கொயர் நம்பர்ஸ் இல்லையா. இப்ப 4ன்றது எது எதுக்கு முடியும், 2 ஸ்கொயர் 4ல முடியும், 12 ஸ்கொயர் 4ல முடியும், ரைட்டுங்களா. அதே மாதிரி 8 ஸ்கொயர் 4ல முடியும், 18 ஸ்கொயர் 4ல முடியும். 8 8s are 64 தெரியும், அதனால 8 ஸ்கொயர் கிடையாது, 2 ஸ்கொயர் கிடையாது, 18 ஸ்கொயரும் பெருசு. அப்ப இந்த 12 ஸ்கொயர் இது பண்ணி பாருங்க, 2 2s are 4, 2 plus 2 is 4, 1 into 1 is 1, so 140. So direct எழுத முடியும், B equal to என்னது 12 சென்டிமீட்டர். இன்னொன்னு இதெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ், அதனால இதெல்லாம் எதுலதான் வரணும், பாசிட்டிவ்ல தான் வரணும். புரியுதாடி கண்ணு? பாசிட்டிவ்ல தான் வரணும். அடுத்து 144. இல்ல மிஸ் எனக்கு இப்படி கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற குழந்தை என்ன பண்ணு, 2 7 2s are 14, 2 2s are 4, மறுபடியும் என்னது 2 டேபிள், 3 2s are 6, 1 இங்க ரிமைண்டர் 1, 6 2s are 12, 6 6 are 36 னு எழுதலாம். ஆனா பிரைம் ஃபேக்டரைசேஷன் போது நம்ம மறுபடியும் என்ன எழுதுறோம், 2 டேபிள் இல்ல 3 டேபிள் கூட எடுக்கலாம், 2 டேபிள் ஈஸி. 1 2 is 2, ரிமைண்டர் 1, 8 2s are 16, மறுபடியும் என்னது 2 டேபிள், 9 2s are 18, 3 3s are 9. ரைட்டா டி கண்ணு? ரைட்டா ரைட்டியா. இப்ப ரூட் of 144. அப்ப என்ன பண்ணனும், இந்த நம்பர்ஸ் 2 into 2 into 2 into 2 into 3 into 3, ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கணும், ரைட்டுங்களா. 2 இங்க என்னது, 2 இங்க என்னது, 3. அப்ப 2 2s are 4 4 3s are 12 சென்டிமீட்டர். சரியா டிக்கணும். அதனால பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லயும் கண்டுபிடிக்கலாம், ஸ்கொயர் நம்பர்ஸ் தெரியும்னா டைரக்டா நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். புரியுதுங்களா? B is nothing but root of 144. புரியுதா? இதெல்லாம் என்ன, அது மெஷர்மெண்ட்ஸ். மெஷர்மெண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல கொடுக்க கூடாது, ரைட்டுங்களா. இன்னொன்னு இங்க நெகட்டிவ் ஆன்சரும் இல்ல நமக்கு, அதனால அதை பத்தி எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எது கரெக்ட் ஆன்சர் இதுல, 12 சென்டிமீட்டர். சரியா சரி இல்லையா? புரியுதாடி கண்ணு? என்னன்னு நைன்த் சம், a park is in the shape of isosceles trapezium. What is it? Isosceles trapezium whose parallel sides are 120 meter and 70 meter. Trapezium. Rightங்களா? Isosceles trapezium னா என்னடா கண்ணா? These two sides are equal. Non-parallel sides are equal. A park is in the shape of the isosceles trapezium whose parallel sides are 120 meter and 70 meter. Understand? That is A and B.
Understand? A equal to 120, B equal to 70 meter. The distance between the parallel sides, is nothing but height. புரியுதுங்களா? Distance between the parallel sides. எது எது ரெண்டு parallel sides தான் பாருங்க. இது ரெண்டும் தான் parallel sides. சரியடிக்கணும். இது ரெண்டும் தான் parallel sides. So this is 50 meter. Then area is. இதுலயே க்ளூ கிடைச்சிருச்சு. என்ன நான் சொன்னேன்? Area of a trapezium equal to half into h into a plus b. ஏன்னா ab கொடுத்துட்டாங்க. அதனால க்ளூ வந்துருச்சு நமக்கு. நிறைய குழந்தைங்க இந்த ஃபார்முலா வந்து குவாட்ரிலேட்டரல் ஃபார்முலாவோட நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. கிடையாது. இங்க ஏபி இந்த நான் பேரலல் சைட்ஸ்னால் வந்தாலே இங்க அது ஏ பிளஸ் பி வரும். அடுத்து இங்க வெளியில என்ன வரும்? ஹெச் வரும். ரைட்டுங்களா? அதுல வந்து குவாட்ரிலேட்டர்ல ஹெச் ஒன் பிளஸ் ஹெச் டூன்னு வரும் இங்க. அதனால அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. குவாட்ரிலேட்டர்ல இப்ப இங்க கொடுக்கல, வெறும் பேரலலோகிராமும் ட்ரப்பீசியம் ராம்பஸ் இது மூணு தான் இதுல நிறைய கேட்டிருக்காங்க. அதனால இந்த ஃபார்முலா மறக்காது. இப்ப சப்ஸ்டியூட் பண்ணுங்க. Half into in the place of h. H is how much? 50. Rightங்களா? A எவ்வளவு? இங்க டேட்டா கொடுத்துட்டோம் நம்ம. Rightங்களா? H is 50. So in the place of h, 50 you can substitute. A equal to 120. B equal to 70. So half into 50 into 120 plus 70. எவ்வளவு அடிக்கணும்? 120 plus 70. 0 plus 0, 0. 2 plus 7, 9. 190. இது அப்படிதான் நீங்க அழகா கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி கேன்சலேஷன் வரும்போது த பிக்கர் நம்பர், எப்போதுமே இந்த பெரிய நம்பரை வந்து நீங்க கேன்சல் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி. 1 2 is 2. 9 2s are 18, ரிமைண்டர் 1. 5 2s are 10. சரியா அடிக்கண்ணே? புரியுதா புரியலையா? இப்ப என்ன எடுக்கணும்? 50 into 95. இப்ப இந்த ஜீரோ பத்தி நம்ம கவலையே இல்லை. இந்த ஜீரோ அப்படியே வந்துடும். புரியுதுங்களா? அடுத்தது 5 5s are 25, ரிமைண்டர் 2. 5 9s are 45. 45 plus 2 47. சோ 4750. என்னது இது? ஸ்கொயர் மீட்டர். மறக்க கூடாது. இல்ல மிஸ் இது பண்ணாம இன்னொரு மெத்தட்ல நான் பண்றேன்னா இப்படியும் பண்ணு. ஹாஃப் இன்டு 50 into 190 1 2 is to 25. வரும்போது இங்க என்ன நம்பர் இருந்தாலும் எது பெரிய நம்பரா இருக்குதோ அது கேன்சல் ஆகும்னா அந்த நம்பரை கேன்சல் பண்ணிக்கோங்க. Which one is bigger? Just you take the bigger number and try to reduce it to the small number. அதுதான் ஈஸி. வேற ஒண்ணும் கிடையாது. அதனால தப்பெல்லாம் கிடையாது இது பண்ணாலும். ரைட். எதுக்காக நான் கரெக்ட் ஆன்சர் ரைட்டா? ஓகேவா? 10th சம். A swimming pool is in the shape of rhombus. In the shape of rhombus. Whose area is area? Area equal to 33,750 square meter. If one of its diagonal, so two diagonals are there, isn't it? D1 and D2. So D1 equal to 150 meter. Then D2 equal to, then its other diagonal is dash. A swimming pool is in the shape of rhombus. Rhombus shape or swimming pool. And area, whose area is kuduttaanga. If one of its diagonal, முதல் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? Half into D1 into D2 equal to 33,750. Next, half into 150 into D2 equal to 33,750. Excuse me. புரியுதுங்களா? ஏன்னா ஒரு டயகனல் கொடுத்து இன்னொரு டயகனல் கேட்கறாங்க. இப்ப இத வந்து நம்மளால கேன்சல் பண்ண முடியுமா முடியாதா? முடியும். 1 2 is 2. 7 2s are 14, ரிமைண்டர் 1 10. 5 2s are 10, தட் மீன்ஸ் வாட்? 75 into D2 equal to 33,750.
Next is what? D2 equal to, இங்க இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க, இது மல்டிபிளிகேஷன்ல இருக்குது, இன்டு 75, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 75 வந்து மல்டிபிளிகேஷன், அப்ப ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது என்னது, டிவைடட் பை 75. சோ D2 equal to, இது 5 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா, டைரக்டா கேன்சல் பண்றது பதிலா நம்ம என்ன கேன்சல் பண்ணலாம், 5 டேபிள் ஈஸியா இருக்கும் இல்லையா. அப்ப என்ன பண்ணலாம், இங்க நம்ம கவனிங்க, வேற கலர் ரிமைண்டர் 25 இங்க 6 5s are 30 ரிமைண்டர் 3 37 ரைட்டா 7 5s are 35 ரிமைண்டர் 2 5 5s are 25 சரியாடி கண்ண, புரிஞ்சுதா புரியலையா. அதுக்கு அடுத்தது மறுபடி 3 5s are 15 இங்க 1 5 is 5 ரிமைண்டர் 1 3 5s are 15 ரிமைண்டர் 2 5 5s are 25 சோ 1350 மறுபடி பாருங்க, இது 3 வந்திருக்கு, 3 டேபிள்ல இது டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும், ஏன்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ், டிஜிட்ஸ் ஆட் பண்ணும், 1 + 3 4 4 + 5 9 சோ 9 இஸ் டிவிசிபிள் பை 3 தேர்ஃபோர் 1350 இஸ் டிவிசிபிள் பை 3 சோ 1 3 is 3 ரைட்டுங்களா. இங்க என்ன வரும், 4 3s are 12 ரிமைண்டர் 1 15 5 3s are 15 0 சோ 450 மீட்டர் சரியாடா கண்ணா, புரிஞ்சுதா புரியலையா. புரியுதாடா கண்ணா, இதுதான் இல்ல மிஸ் டைரக்டா நான் 75 கேன்சல் பண்றதுனால தாராளமா கேன்சல் பண்ணுங்க, ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது, புரியுதுங்களா. கொஞ்சம் லேட் ப்ளூமர்ஸ் வந்து நீ பொறுமையா அதாவது கேன்சல் பண்ண முடியல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அப்படியே நிறுத்திடுறீங்க, நிறைய குழந்தைங்க சூஸ கரை ரொம்ப சிம்பிள் தாண்டி கண்ணு, இப்ப இந்த லீவ்ல உட்காந்து உட்காந்து செஞ்சு செஞ்சு பாரு, கண்டிப்பா முடியும். சரியா அடுத்த கணக்கு பாக்கலாமா கண்ணா, 11th ப்ராப்ளம். இஃப் த ஹைட் ஆஃப் த, எப்படி ஸ்பெல்லிங் வரணும், ஐ HEIGHT, the height of the parallelogram shaped bridge whose area 500 square kilometer and base is 25 kilometer is dash. இப்படி கொடுத்தா ஒண்ணு பயப்படக்கூடாது. Height of the parallelogram shaped bridge is dash. இதுதான் question. The height of the parallelogram shaped bridge is dash. Whose area is, area of the parallelogram is BH. Area is 500 square kilometer. Then base equal to 25 kilometer. நிறைய குழந்தைங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னே நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டேன்ற இந்த கணக்கு சொல்லும் போது. பாப்பா கேட்கும் போது அப்படிதான் சொன்ன, மிஸ் இல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரியல, அப்படியே தெரியலனாலும் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. வாட் இஸ் கிவன் ஹியர், ஈவன் தோ யூ டோன்ட் நோ வாட் தே ஹேவ் ஆஸ்க்ட், area is given, base is given and you have to find out the height. The height of the parallelogram shaped bridge is dash, whose area is 500 square kilometer and base is 25 kilometer. So base irukatla enna apply panikalam, substitute panikalam, 25 into h equal to 500. So h equal to 500 divided by 25. இது ஒரு டைரக்டா அடிச்சிடலாம், 125 is 25 225 is 50 இல்ல மிஸ் நான் 5 டேபிளே அடிக்கிறேன் அப்படின்னா 5 5s are 25 1 5 is 5 0 மறுபடியும் என்னது 1 5 is 5 2 5s are 10 then 0 that means what 20 kilometer புரியுதாடா கண்ணா, we follow கண்ணு, ஒவ்வொருத்தரும் நீ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து ஆன்சரை வெரிஃபை பண்ணுங்க, மிஸ் சொல்லி தரது வெரிஃபிகேஷனுக்காக தான், நீ ஒர்க் அவுட் பண்ணு,
ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் க்ளூ கிடைச்சிருச்சுன்னா ஃபார்வர்ட் பண்ணி கூட நீ என்ன பண்ணிக்கலாம், ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கலாம். சரியாடா கண்ணா, புரியுதாடா கண்ணா? 12th சம் ஏரியா ஆஃப் எ பாரலலோகிராம் கண்ணு எழுதி எழுதி ஃபார்முலா அப்படியே தரவாயிடுச்சு. இந்த ஒர்க் புக் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்களேன். ஏரியா ஆஃப் த பாரலலோகிராம், ஏரியா ஆஃப் த ராம்பஸ், ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட செஞ்சிருவீங்க, ஏன்னா அத்தனை கணக்கு செஞ்சிட்டீங்க. ஏரியா ஆஃப் எ பாரலலோகிராம் ஹூஸ் பேஸ் இஸ் 18 சென்டிமீட்டர், பேஸ் ஈக்குவல் டு 18 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் இஸ் ஹாஃப் ஆஃப் இட். இட்ன்றது எதை குறிக்குதுங்க? பேஸ குறிக்கும். புரியுதுங்களா? பேஸ் வந்து 18 சென்டிமீட்டர், ஹைட் எவ்வளவா? ஹாஃப் ஆஃப் த பேஸ். அப்ப என்னது? 18 டிவைடட் பை 2. அப்ப எத்தனை சென்டிமீட்டர்? 9 சென்டிமீட்டர். அப்ப பேஸ் தெரியும், ஹைட் தெரியும். அப்ப ஏரியா கண்டுபிடிச்சிடலாமா? என்னது? பி இன்டூ ஹெச். பி இருக்கட்டுல என்ன போடுறோம்? 18. ஹெச் இருக்கட்டுல என்ன போடுறோம்? 9. யூ ஹாவ் டு மல்டிப்ளை தீஸ் டூ. புரியுதுங்களா? 8 2 72, ரிமைண்டர் 7. 19 இஸ் 9, 9 + 7 16, 162 ஸ்கொயர் சென்டிமீட்டர். சரியாடி கண்ணு, புரியுதா புரியலையா? அதனால ஃபார்முலா அப்படியே தரவாயிருக்கும் நேரம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு கணக்கு போக போக ஃபார்முலா எழுதுறது இல்லையா? சரி, 13th ப்ராப்ளம். What happens to the area of the parallelogram? புரியுதே? ஏரியா ஆஃப் த பேரலலோகிராம்க்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இங்க குடுத்திருக்காங்க இன்க்ரீசஸ் டிக்ரீசஸ், இது டிக்ரீசஸ் ரைட்டா? ரிமைன்ஸ் த சேம் ஜீரோ. இஃப் த பேஸ் பிகம்ஸ் ஹைட், பேஸ் என்னவா மாறுது? ஹைட்டா மாறுதான். அண்ட் ஹைட் பிகம்ஸ் பேஸ். அப்ப என்ன அர்த்தம் டாக்கண்ணா? இப்ப ஏரியா ஆஃப் த பேரலலோகிராம் என்னது? பிஹெச் ரைட்டா? ரைட் இல்லையா? பேஸ் என்னவா மாறுது? ஹைட்டா மாறுது. ஹைட் என்னவா மாறுது? பேஸா மாறுது. அப்ப ஏரியா ஆஃப் த பேரலலோகிராம் பிஹெச்னு எழுதலாம், இல்லாட்டி என்ன எழுதலாம்? ஹெச்பின்னு எழுதலாம். ரைட்டா? ரைட் இல்லையா? ரெண்டும் ஒண்ணுதான். அதாவது பி இருக்கிற இடத்துல ஹெச் வந்துருச்சு, ஹெச் இருக்கிற இடத்துல பி வந்துருச்சு. இது என்ன ப்ராப்பர்ட்டி சொல்லுங்க பாக்கலாம். வெரி குட், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டி? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கிறோமா நம்ம? இது என்னது? ஏபி ஈக்குவல்ஸ் பிஏ அப்படின்னு படிச்சோமா? படிச்சோமா? படிக்கலையா? அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால பிஹெச், ஏன்னா ரெண்டுமே என்னது? பேஸ் வந்து ஹைட்டா மாறிடுது. இப்ப ஒண்ணும் இல்லடாக்கண்ணா, பி ஈக்குவல் டு 2 வச்சுக்கோ, ஹெச் ஈக்குவல் டு 4 வச்சுக்கிறேன். இப்போ முத பிஹெச் கண்டுபிடிய, 2 4 8. அடுத்தது என்ன ஆயிடுது? இந்த பி வந்து ஹெச்சா மாறிடுது. அப்ப என்ன அர்த்தம்? பி ஈக்குவல் டு 4 வந்துடும். பி வந்து ஹைட்டா மாறிடுது. இது இங்க போயிடும், இது இங்க வந்துடும். அடுத்து ஹெச் ஈக்குவல் டு என்னது? 2. அப்ப அதே மாதிரி தான் ஹெச் பின்னு போடலாம், இல்ல பிஹெச்னு போடலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. அப்ப என்னது? 2 4 8 வைக்கலாம், இல்ல அப்படின்னா என்ன வைக்கலாம்? 4 2 8. இப்ப இந்த இடத்துல இப்படி மாத்தி கொடுத்தேன், இதையே என்னன்னு வச்சுக்கலாம் நீங்க? பிஹெச் வச்சே கூட போடலாம். பட் த வேல்யூ வில் பி சேஞ்சு, வேல்யூ வில் பி சேஞ்சு. 2 4 8 4 2 8 ரெண்டும் ஒண்ணுதான். புரிஞ்சுதா டி கண்ண? புரிஞ்சுதா புரியலையா? ரைட். அப்ப இதுல எதுடா கண்ணா கரெக்ட் ஆன்சர் நமக்கு? ரிமைன்ஸ் த சேம். எது கரெக்ட் ஆன்சர்? Remains the same. அடுத்தது பாருங்க, in a parallelogram heights and base are in the ratio 3:4. Area is 432 square centimeter. Then its height is dash. அவங்களே கொடுத்துட்டாங்க, ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, height equal to 3x. பேஸ் ஈக்குவல் டு 4x. ஏண்டாக்கண்ணா? 3:4. அப்ப ஒரு மடங்க, ஒன் டைம் வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம்னா x னு வச்சுக்கிறோம். அப்ப இது எத்தனை டைம்ஸ்? 3 times. இது எத்தனை டைம்ஸ்? 4 times. அப்ப இது என்னது? 3x = 4x. எதே
base is to height illa height is to base height is to base height um base 3 is to 4 ratio la irukku appo height enna nu kekra parallelogram oda formula enna bh equal to 432 they have given in the place of b enna substitute panna poringa 4x right ah into h irukra edathla 3x ena 3 times puriyudhungala adha enadhu 432 3 4s are 12 x into x x squared endagana x into x x squared epdi x inude adukugala enna pannu neenga kootanum add pannanum when the base are same power should be added puriyudhungala they are in multiplication a to the power of m into a to the power of n equal to a to the power of m plus n so x square equal to 432 so x square equal to 432 divided by 12 idho the direct ah cancel pannunravanga pannunga illiya gavani x square equal to idha enna pannalam 6 2s are 12 2 2s are 4 1 2 is 2 remainder 1 6 2s are 12 marubadi 1 6 is 6 right ah 3 6 are 18 the 21 na mattu eduthukringa 3 6 are 18 21 la 18 pochina evlo 18 na 19 20 21 remainder enna 3 36 6 6 are 36 divided by 1 na 36 tha right adigana ipo x squared equal to 36 so x equal to enadhu 6 6 6 are 36 illaya right ah x squared equal to x equal to root of 36 that is equal to 6 positive la va irukum ena measurement indradunala puriyudhungala alavu gal vandu inge vandu negative a varadhukku chance illa nu negative answer in kudukala x equal to 6 namak enna kekranga height kekranga height equal to what 3x so h equal to 3 into 6 3 6 are 18 cm so which one is the correct answer புரிஞ்சுதா அடிக்கண்ணே புரியுதா புரியலையா ரைட்டா வெரி குட் தேங்க்யூ